இந்த வீடியோவில் பிரைவேட் ஃபெசிலிட்டிகள் பெனிஃபிட்டுகளை பெறும் காட்சிகளை பற்றி அறிந்து கொள்வோம். இன்சென்டிவ் டைப் என்பது நோட்டிஃபிகேஷன், பப்ளிக், JEET, PPSA, CC இவற்றால் என்ரோல்மெண்ட் செய்யப்பட்டிருந்தால், டயக்னோசிஸ் ஆனது பிரைவேட் ஹெல்த் சென்டரால் செய்யப்படுகிறது. டயக்னோசிஸ் டிஸ்ட்ரிக்ட் எதிராக அதே அல்லது வேறு மேலும் டயக்னோசிஸ் ஹெல்த் ஃபெசிலிட்டியானது பெனிஃபிஷரியாகிறது. என்ரோல்மெண்ட் மற்றும் டயக்னோசிஸ் மாவட்டம் வேறுபட்டால் பிரைவேட் ஹெல்த் ஃபெசிலிட்டி மாவட்டத்தில் பெனிஃபிட் உருவாக்கப்படும். பிரைவேட் ஹெல்த் சென்டரால் என்ரோல்மெண்ட் செய்யப்பட்டிருந்தால் டயக்னோசிஸ் பப்ளிக் செக்டரால் செய்யப்படும். என்ரோல்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் எதிராக டயக்னோசிஸ் அதேதான், மேலும் என்ரோல்மெண்ட் ஹெல்த் ஃபெசிலிட்டி பெனிஃபிஷியரியாகிறது. பின் இன்சென்டிவ் வகை இன்ஃபார்மெண்ட் ஆகும். பிரைவேட் ஹெல்த் சென்டரால் என்ரோல்மெண்ட் செய்யப்பட்டிருந்தால் டயக்னோசிஸ் பப்ளிக் செக்டரால் செய்யப்படும். என்ரோல்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் எதிராக டயக்னோசிஸ் வேறுபட்டால் பின் எந்த பெனிஃபிட்டும் உருவாகாது. இந்த சூழ்நிலையில் நேரடியாக PFMS வழியாக பேமெண்ட் செய்யப்படும். இன்சென்டிவ் இன்ஃபார்மெண்ட் ஆகும். பிரைவேட் ஹெல்த் ஃபெசிலிட்டி ஏ மூலம் என்ரோல்மெண்ட் செய்யப்பட்டிருந்தால் பிரைவேட் ஹெல்த் ஃபெசிலிட்டி ஏ அல்லது பிரைவேட் ஹெல்த் ஃபெசிலிட்டி பி மூலம் டயக்னோசிஸ் செய்யப்படும். என்ரோல்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் எதிராக டயக்னோசிஸ் அதேதான், மேலும் பிரைவேட் ஹெல்த் ஃபெசிலிட்டி ஏ பெனிஃபிஷியரியாகிறது. பிரைவேட் ஹெல்த் ஃபெசிலிட்டி ஏ மூலம் என்ரோல்மெண்ட் செய்யப்பட்டிருந்தால் பிரைவேட் ஹெல்த் ஃபெசிலிட்டி பி மூலம் டயக்னோசிஸ் செய்யப்படும். என்ரோல்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் எதிராக டயக்னோசிஸ் வேறுபட்டால் பின் எந்த பெனிஃபிட்டும் உருவாகாது. இந்த சூழ்நிலையில் நேரடியாக PFMS வழியாக பேமெண்ட் செய்யப்படும். இரண்டு ஹெல்த் ஃபெசிலிட்டிகள் உள்ள இடங்களில் இன்ஃபார்மெண்ட் அதாவது ஹெல்த் ஃபெசிலிட்டியை என்ரோல் செய்வது டயக்னோஸ்டிக் ஃபெசிலிட்டியை விட முன்னுரிமை பெறுகிறார். பிரைவேட் ஹெல்த் ஃபெசிலிட்டிகள் பதிவு செய்யப்பட்டுள்ள மாவட்டங்களில் பெனிஃபிட்டுகள் உருவாக்கப்படும். ஒரு TU மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் JEET, CC உட்பட பிரைவேட் ஹெல்த் ஃபெசிலிட்டி சார்பாக ஒரு கேஸை என்ரோல் செய்து பின்னர் ஒரு பப்ளிக் செக்டர் லேபில் டயக்னோசிஸுக்கு ஒரு கேஸை ரெஃபர் செய்தால் பிரைவேட் ஹெல்த் ஃபெசிலிட்டிக்கு இன்ஃபார்மெண்ட் ஊக்கத்தொகைக்கு தகுதி இருக்காது. அதாவது இன்ஃபார்மெண்ட் ஊக்கத்தொகைக்கு தகுதியுடையவர்களாக இருப்பதற்கு பப்ளிக் செக்டருக்கு டயக்னோசிஸுக்கான கேஸ்களை பிரைவேட் ஹெல்த் ஃபெசிலிட்டி லாகின் செய்து ரெஃபர் செய்ய வேண்டும். பிரைவேட் ஃபெசிலிட்டிகள் பெனிஃபிட்டுகளை பெறும் காட்சிகள் அடங்கிய இந்த வீடியோ இத்துடன் நிறைவடைகிறது.